ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, 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 நாங்கள் இருக்கோம். அட, நான் இருக்கோம்மா, பயப்படாதீங்கம்மா. இப்படி நடு நடுங்கி போய் காலில் விழுந்தாலும் பரிதாப காட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் மர்மம் தெரிந்தால் அத்தனையும் நடிப்பா கோபால் என்ற சினிமா வசனம்தான் நினைவிற்கு வரும். சேலத்தை சேர்ந்தவர்கள் மதியழகன் மாலதி தம்பதி சினிமாவில் சின்ன சின்ன வாய்ப்புகளில் நடித்து மதியழகன் சென்னையில் பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் மனைவி மாலதி திருச்சியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் மாலதி கடத்தப்பட்டிருப்பதாக திருச்சி குற்றப்பிரிவு போலீசுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அதில் பேசிய நபர் கூறியபடி குறிப்பிட்ட முகவரிக்கு சென்ற போலீசார் மாலதியை மீட்டனர். காவல்துறையை பார்த்ததும் எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க என நடு நடுங்கிய கைகளோடு காலில் விழுந்த மாலதியை பார்த்து போலீசாரே ஒரு நிமிடம் மனமுருகி போய் ஆறுதல் வார்த்தை கூறி ஆசுவாசப்படுத்தி அரவணைத்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனையடுத்து மாலதியை கடத்தி வைத்திருந்ததாக கூறப்பட்ட வீட்டின் உரிமையாளர் உமாராணியை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் விசாரணையில் அப்படியே கதை மாறி போலீசாருக்கே பெரிய பல்ப் கிடைத்ததுதான் ட்விஸ்டே. கடன் வாங்குவதையே கைவந்த கலையாக வைத்திருந்த மாலதி கொஞ்சம் கொஞ்சம் என லட்சக்கணக்கில் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. கடன் கொடுத்தவர்கள் தினமும் வீட்டு கதவை தட்டவே திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி வந்த மாலதி 2 மாதம் கோவைக்கு சென்று தலைமறைவாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் திருச்சிக்கு வந்த மாலதி தனக்கு கடன் கொடுத்த பாஜகவைச் சேர்ந்த உமாராணியின் வீட்டுக்கு சென்று வாங்கிய கடனை வீட்டு வேலை செய்து அடைப்பதாக கூறவே பாவம் பார்த்து உமாராணியும் மாலதியை வீட்டு வேலைக்கு சேர்த்திருக்கிறார். ஆனால் உமாராணி வீட்டில் மாலதி இருப்பது தெரிய வந்து கடன் கொடுத்த மற்றவர்களும் பணத்தை திருப்பி கேட்டு வந்த நிலையில் தந்திரமாக யோசித்த மாலதி தன்னை கடத்தி வைத்திருப்பதாக உறவுக்கார வழக்கறிஞர் மூலமாக போலீசாருக்கு தகவல் கொடுக்க வைத்திருக்கிறார். போலீசாரும் உண்மையிலேயே பெண்ணைத்தான் கடத்தி விட்டார்கள் என நினைத்து சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு செல்ல அதன் பிறகு நடைபெற்ற நாடகம்தான் இந்த வீடியோவும். உண்மையிலேயே கடத்தப்பட்டு சித்திரவதைக்கு ஆளானதை போல நடுநடுங்கி நடித்து போலீசாரையே நம்ப வைத்த மாலதியிடம் தற்போது குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மாலதி மீது ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் கடத்தல் நாடகத்திற்கு உதவிய வழக்கறிஞர் யார், பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.